ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 67 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்தலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் 58 கிலோவும் 350 கிராமும் காமிக்குது. ஏறும் இறங்கும் இது நார்மல் தான். ஃபேட் லாஸ்ல எதையும் விடா முயற்சியோட கண்டினியூவா பண்ணா உங்க பாடி நல்லா டோன் ஆகும். சரி வாங்க விளாகன் பார்த்துடலாம். காலையில ஃபர்ஸ்டா எடுக்கிறது வெந்தய சீரக சொம்பு வச்சா மஞ்சள் கலந்த தண்ணி தான் எடுக்கிறான். 6:30 to 7 எடுத்துக்குவான். குடிச்சிட்டு அடுத்த 1 hour வாக்கிங் போவான். அப்படி இல்லை அப்படின்னா சமையல் செய்ய ஆரம்பிச்சுவான். இன்னைக்கு சமையல் தான் பண்ண போறோம். வாக்கிங் ஈவினிங் தான் போகணும். ஃபர்ஸ்டா எடுக்கிறது எப்பயுமே டீ காஃபி எடுக்காம கொஞ்சம் ஹெல்த்தியா ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. காலையில டிஃபன் எடுக்கிற டைம் மணி 8:15 8:30 ஆகுது. இன்னைக்கு எடுக்கிறது மலக்கட்டின பச்சைப்பயிறு 100 கிராமும் பன்னீர் 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வச்சது 100 கிராம் கொஞ்சம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா தூள் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தான் அப்படியே எடுத்திருக்கேன். ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க. ஒரு பிஞ்சு இப்படி பிஞ்சுக்கு எடுத்து போட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை உப்பு சேர்க்காமே சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னு பன்னீர்லாம் இனிப்பாக தான் இருக்கும். மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இன்றைக்கி முளக்கட்டின பச்சைப்பை சாலட் தான். மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 12:30 ஆகுது. சாதம் 100 கிராம் எடுத்திருக்கேன். சாம்பார் 50 கிராம் இதில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் பொரியல் 120 கிராம் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வெண்பூசணி கத்திரிக்காய் வெண்பூசணி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன். ஸோ அதில் இருக்க வெண்பூசணி மட்டும் நான் 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் இந்த மாதிரி இருந்தது. அதனால கண்டதுக்கடி எடுக்க வேணாம் சொல்லிட்டு நான் எதுவும் எடுக்கல. ஒரே ஒரு டார்க் சாக்லேட் மட்டும்தான் எடுத்து சாப்பிட்டுட்டான். அது தோற்பாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும்போது நான் எதுவுமே எடுத்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா என்ன அறியாமல் நான் நிறையா சாப்பிட்றோம். அதனால் அந்த ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்து வாய்க்குள்ளே ஓரமாக ஒதுக்கி வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அதுதான் ரொம்ப நேரம் வாய்க்குள்ளே ஒதுக்கி வச்சு சாப்பிட்டுருவேன். அந்த தோற்பு தன்மை நம்ம கிரேவிங்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சாயந்தரம் 4 மணிக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இன்றைக்கி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஒரு செட்டும் அதுக்கப்புறம் லோயர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ண ஆரம்பித்தோம். லோயர் பாடி ஒர்க் அவுட் லெக் ஒர்க் அவுட் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது மணி 1:30 to 1:30 ஆயிரும். இந்த வார்ம் அப் கூல் டவுன் கொஞ்சம் உடல் அரெஸ்ட் அப்படின்ற போது 1:30 ஆயிரும். நல்லா பிரிஸ்கா எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு 45 மினிட்ஸ் நல்லா பண்ணுவான். அதுக்கப்புறம் பண்ணுற ஒரு 1/2 hour அப்படின்றது கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் பண்ணுவான். அப்படினா தான் நம்மளுக்கு கண்டினியூ அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்ற போது அந்த மூச்சு வாங்குற இடத்துல ரொம்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம். மணி 6 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது வேர்க்கடலை வேக வச்சது 400 கிராம் எடுத்துருக்கேன். இது வேர்க்கடலையோட தான் வெயிட்டு போட்டேன். வேர்க்கடலை வெயிட் 400 கிராம் இருக்குது. ஸோ வேர்க்கடலை எனக்கு தெரிஞ்சு 100 to 150 கிராம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் குக்கும்பர் 300 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு கடைசியாக எடுக்கிறது இதுதான். வெறுமனா வேர்க்கடலை சாப்பிடும்போது நெஞ்சு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபைபர் கலந்த ஒரு ஃபுட்டு எடுத்துக்கோங்க. குக்கும்பர் எடுத்துக்கலாம், வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன். நல்லா மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீர் தண்ணி குடிச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஈவினிங்கில் வெளியே வாக்கிங் போயிருந்தான். ஸோ நான் போய் 1 hour கழித்து அதுக்கப்புறம் இப்படி தான் பாப்பா அம்மா எல்லோரும் நிதிஷ் எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 7 to 8 வரைக்கும் வெளியே தான் இருந்தோம். கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வெயில் காலம் நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஃபுல்லாக வெளியே விளாண்டுட்டு ஓடி பிடிச்சலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் விளாண்டு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது மணி 8:00 ஆயிடுச்சு. நைட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறான். இன்றைக்கி கொஞ்சம் கலராக தெரியும். ஏன்னா ஒன்றும் இல்லை, கருஞ்சிருக்கும் 1 tsp தனியாக போட்டு கொதிக்க வச்சதுனால கருப்பாயிடுச்சு. சுகர் பேஷண்ட்லாம் இருக்கவங்க பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா கரைஞ்சிருக்கோம் நீங்கள் மார்னிங்கில் தண்ணியில் கொதிக்க வச்சு கூட எடுத்துக்கலாம். லோ சுகர் இருக்குது லோ பிபி இருக்குன்னு நீங்கள் கரைஞ்சிருக்கோம் யூஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இது குடிச்சு ட்ரை பண்ணுறீங்க சரியானோடனே அப்புறம் விட்டுறீங்க, அப்புறம் திருப்பி வர ஆரம்பிச்சிடும். சாப்பாடையும் பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க.
எந்த ஒரு விஷயத்துலையும் டயட்டுக்கு மட்டும் ஒரு சாப்பாடு, அதுக்கப்புறம் நான் ரெகுலர் லைஃப்பில் வேறு சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இறங்கின வெயிட்டை விட 3 மடங்கு வெயிட்டு அதிகமாக தான் வரும். அதனால் எப்பயுமே நீங்கள் டயட்டில் ஃபாலோ பண்ணதே 24 மணி நேரம் நான் ஃபாலோ பண்ண சொல்லலை லைஃப் லாங், பட் அட்லீஸ்ட் ஒரு 50% அதை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் தான் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது ஒரு 2 கிலோலேருந்து ஒரு 4 கிலோ வரைக்கும் கூடும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம், கடகடன் வெயிட்டை திருப்ப குறைக்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடும். விட்டுட்டு ரொம்ப ஓவராக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸே எதுவுமே பண்ணாமல் அப்புறம் திரும்ப 15 கிலோ ஏறினதுக்கப்புறம் திருப்பி ஒரு வெயிட் லாஸ் அப்படின்றது அது ரொம்ப கஷ்டம், அது பண்ணாதீங்க. எப்பயுமே வெயிட்டு வந்து ஒரு சிலருக்கு மெட்டபாலிக் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது 2 கிலோ 3 கிலோ கூடுறது சகஜம்தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் நார்மல் வெயிட்டை விட ஒரு 2-3 கிலோ கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 160 சென்டிமீட்டர், 60 கிலோ இருந்தாலே நான் நார்மல் வெயிட்டு தான். பட் ஆனால் நான் எப்பயுமே என்ன நினைப்பேன்னா ஒரு 58-57 எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு சில சமயம் வெளியே போயிட்டோம், நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, இல்லை நார்மலாக ஃபுட் எடுத்து சாப்பிட்றேன், குக்கிங் ஃபுட்டு கண்டினியூ எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு 3 கிலோ அப்படின்றது ஈஸியாக போட்டுரும் ஒரே வாரம் தான். அந்த மாதிரி சமயங்களில் உங்கள் நார்மல் வெயிட்டையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம், திருப்பி வெயிட் லாஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், எதையும் விடக்கூடாது, கடின உழைப்பு தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன், மீண்டும் நாய் சந்திக்கலாம்.